ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ப்ரியாசடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பீட்ரூட் யூஸ் பண்ணி அல்வா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக அல்வா பண்ணக்குள்ளே சர்க்கரை தான் சேர்ப்பாங்க, ஆனால் இன்றைக்கி நான் சர்க்கரை சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 3 கப்பு பீட்ரூட் துருவந்து எடுத்திருக்கேன். இது எந்த கப்பால் எடுத்தேன்னா மெஷரிங் கப்பு, பெரிய கப்பு இருக்குல்ல அந்த கப்பால் எடுத்தேன். இப்போ ஒரு குக்கரில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் துருவி வச்சுருக்க 3 கப் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நிறைய இருக்குது, போக போக பார்த்தீங்கன்னா வதக்க வதக்க ரொம்ப கம்மி குவான்டிட்டியாக ஆகிடும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த பீட்ரூட் கொஞ்சம் நல்லாவே கம்மியாயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பால் பீட்ரூட்டை மெஷர் பண்ணோமோ அதால் 1 கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். 3 கப் துருவன பீட்ரூட், 1 கப்பு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காய்ச்சின பாலும் சேர்க்கலாம். இப்போ பால் சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா கொதிக்கக்குள்ள குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்துட்டோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதோ பாருங்கள் கொதிக்குது. இந்த டைம் வந்து குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. என்ன இது இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. திருப்பி நம்ம இப்போ குக் பண்ணக்குள்ளே நார்மல் பீட்ரூட் கலர் வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சோண்டு பால் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் பீட்ரூட்டோட. ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வந்து பால் நல்லா சுருள்றதுக்கு. இப்போ பால் வந்து நல்லா சுருண்டுச்சு. இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பால் மெஷர் பண்ணோமோ அந்த கப்பால் 3/4 கப் நாட்டு சக்கரை. இது வந்து நார்மல் ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா 1 கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் நாட்டு சக்கரை சேர்த்ததுனால, கொஞ்சம் அந்த தண்ணியெலாம் வந்து ட்ரை ஆகட்டும். இப்போ எப்பொழுதுமே நம்ம ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரே 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு. சேர்த்து 1-3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து அந்த தண்ணி விட்டுச்சுல, அது கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போ நம்ம அல்வாவுக்கு முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். 1 குட்டி கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 10 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அல்வாவில் சேர்த்துடலாம். அல்வாவில் சேர்த்து 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அல்வாவில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த நாட்டு சக்கரை சேர்த்த உடனே இருந்ததில் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயாச்சு. இப்போ நம்ம டேஸ்டியான அல்வா ரெடி ஆயாச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான பீட்ரூட் அல்வாவை சர்வ் பண்ணியாச்சு. இந்த டேஸ்டியான அல்வாவை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.